ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சளி பொங்கல். இப்போ வந்து மழை காலமாக இருக்கு இல்லையா, கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, எல்லாத்துக்கும் சளி இருமல் வருது இல்லையா. அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது வந்து சித்தரத்தை பொடி நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 10 பல் பூண்டு, 1 கப் தேங்காய், 10-15 மிளகு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நெய் தான் யூஸ் பண்ணணும். கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மிளகு வந்து அதில் பொரிய விடலாம். 10 பல் பூண்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு, மிளகு, சித்தரத்தை எல்லாமே சளிக்கு ரொம்ப நல்லது. சித்தரத்தை வந்து நெஞ்சு சளியை க்யூர் பண்ணிடும். அதனால் வீக்லி டுவைஸ் வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க, சளி அறவே இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம சித்தரத்தை பொடியும் இதில் சேர்த்தாச்சு, நல்லா பொரியட்டும். இதில் வந்து நம்ம பச்சரிசியும் சேர்த்துக்கலாம், புழுங்கரிசியும் சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா புழுங்கல் அரிசியில் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நான் வந்து பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் தாளிச்சதையும் சேர்த்துக்கிட்டு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்படியேயும் சாப்பிட்லாம், இல்லை இதில் வந்து சுகர் சேர்த்தும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே குக்கரை மூடி வெயிட் சேர்த்துக்கலாம். வெயிட் சேர்த்து 1-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ அந்த 1 கப் தேங்காய் எடுத்தோம்லையா, அதை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே சுட சுட சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு வந்து சைடிஷ் எதுவும் தேவையில்லை, சட்னி கூடவும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. இதில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது இதில் சர்க்கரையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதில் சர்க்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சளி பொங்கலை. A2K கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.